சித்திரை 3-4 பாதங்களும் சுவாதி 4 பாதங்களும் விசாகம் 2-3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன், துலாராசியோட அதிபதியான சுக்கிரன் விரயத்தில் இருக்காரு. ஆனா விரயத்தில் சுக்கிரன் இருக்கலாங்கிற அடிப்படையில் தவறுகள் இல்லை, ஆனா குரு நல்லிடத்தில் இல்லைங்கிறது பலவீனம், சுபகாரியம் தள்ளி போறது இருக்கும். மறுபடியும் அப்புறம் ஜென்மத்துக்கு வரும், 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் குருபலம் வரும்னு. வக்ரமாகும் போது கூட நடக்கும், திசாபத்தி நல்லா இருந்தால் நடத்தலாம். ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கு இந்த குழந்தை பிறப்பு சம்பந்தமா இருக்கும், ஏதோ நீங்க வந்து வேலைக்கு லீவ் போட்டு வீட்டில் இருக்கலாம், இப்படிப்பட்ட சூழல்கள்லாம் இருக்கும். போன வருஷம் எத்தனையோ ஊர் சுத்தி பார்த்தோங்க, இந்த வருஷம் போக முடியாது போல இருக்குங்கிற மாதிரி. எல்லா வருஷமும் இதோ ஒரே மாதிரி இருக்காது. சரி, அந்த சந்தர்ப்பம் வந்தபோது அதை பார்த்தீங்க, இப்போ இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போய்க்கணும். இருட்டில் பகலில் தான் சுத்துறங்க, நைட்டில் சுத்த முடியலன்னு சொல்ற மாதிரி. சித்திரை நட்சத்திரக்காரங்க அந்த அங்கலாப்பு இருக்கு உங்களுக்கு. நவகிரகங்களை கும்பிடுங்க, அது நீங்கும். சுவாதியில் பிறந்தவங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாக நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க, தட்சிணாமூர்த்தியோட மந்திரங்கள் சொல்லி வழிபடுங்க, குரு வழிபாடு. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முருகன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு உங்களுக்கு நன்மை செய்வார். வேலுக்கு பாலபிஷேகம் பண்ணி வழிபடுங்க.